வணக்கம். சற்று முன்னிலே இன்றைய மாலை முக்கிய செய்திகள். 22/1/2022 இன்றைய சனிக்கிழமை மாலை முக்கிய செய்திகள். மது பிரியர்களே, நாளை இவை இயங்காது. டாஸ்மாக் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஞாயிற்றுக்கிழமை முழுவதுங்க முன்னிட்டு நாளை டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்கள் இயங்காது என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியில் செந்தில் பாலாஜியை திக்குமுக்காட வைத்த சசிகலாவின் காலை. அன்னூரில் அதிகரிக்கும் கொர்னோ. கடை ஹோட்டல்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றனர். கோவை அன்னூர் ஒன்றியத்தில் கடந்த ஒரு வாரமாக தினசரி கொர்னோ பாதிப்பு 50 பேராக அதிகரித்துள்ளது. டிஜிட்டல் முறையில் மின் கட்டணம், எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. மின் வாரியம் விழிப்புணர்வு. டிஜிட்டல் முறையில் மின் கட்டணம் செலுத்துவோர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு மின் வாரியமானது விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. மாணவி லாவண்யா உடலை அடக்கம் செய்ய வேண்டும், ஹைகோர்ட் கிளை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்கொலை செய்து கொண்ட மாணவி லாவண்யாவின் உடலை பெற்றோர் பெற்று அடக்கம் செய்ய வேண்டும் என மதுரை ஹைகோர்ட் கிளை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் வடகிழக்கு பருவமழை விலகியது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய தகவல். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கான்கிரீட் கலவை லாரி இயந்திரம் கவிழ்ந்து 3 பேர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 20 மாடி கட்டிடத்தில் தீ விபத்து, 5 பேர் காயம், 3 பேர் கவலைக்கிடம். மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போலாம் கட்சியை யார் நடத்துகிறாங்க, யார் தலைவனே தெரியலை. ராதாரவி சுளிர் பேச்சு யாரை தெரிகிறதா, தற்போது கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றனர். ஒரே நாளில் 344 பேருக்கு தொற்று, மொத்தம் எண்ணிக்கை 31173 அதிகரித்துள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் சற்று முன் பரபரப்பு. புதுச்சேரியில் புதிதாக 2446 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர், 3 பேர் பலி. நன்றி, வணக்கம்.